கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வசனம் நியாயாதிபதிகள் 1:12-15 உள்ள வசனங்கள். வாசிக்க கேட்போமா? அப்பொழுது காலேப் கீரியா செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றார். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினான். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும், வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் காலேப் கேட்கிறான், தகப்பன் கேட்கிறான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், ஃபாதர் ப்ளீஸ் கிவ் மீ எ பிளஸ்ஸிங், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். அவள் கேட்கிறாள், அப்பா அப்பா எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தீர், ஹவ் கிவன் மீ எ ட்ரை லேண்ட் ஜஸ்ட் லைக் டெசர்ட், வறண்ட வனாந்தரம் போன்ற இடத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தாரும். தகப்பண்டத்தில் பிள்ளை கேட்கிறார். அப்பொழுது காலேப் அவள் இடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், வாட் யூ வாண்ட், உனக்கு என்னம்மா வேண்டும். தேவன் நம்மை பார்த்து இப்பொழுது கேட்கிறார், வாட் யூ வாண்ட், என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அப்பா வறண்ட நிலத்தை தந்தீங்கப்பா, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரன், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தான். நம் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆஸ்க் இட் ஷால் பி கிவன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்பதைப் போல அக்சால் என்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். நம்முடைய தேவன் வெற்றி பெற்ற தேவன், யுவர் அடோன்டு, நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள். வெளியில் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் அலங்கரிக்கப்பட்டவர்கள். ஆமென். பெத்தேல் தீர்க்க தரிசன மையம், SRVV நகர், ஸ்ரீ ராஜ வித்ய விகாஸ் பள்ளி அருகில், திருச்சி ராமேஸ்வரம் பைபாஸ், மாணகிரி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. தொடர்புக்கு 7373730576 மற்றும் 7373730639.